கைலாஸ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவது குறித்து இந்தியா சீனா விவாதித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. திபெத் பகுதியை சீனா தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த பகுதியில் இந்துக்கள் புனிதமாக கருதும் கைலாஸ் மானசரோவர் வழிபாட்டு தலம் இருக்கிறது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இந்துக்கள் இங்கு தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக கைலாஷ் யாத்திரை நிறுத்தப்பட்டது. பின்னர் இந்தியா சீனா இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக யாத்திரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி சில வாரங்களுக்கு முன் ரஷ்யா சென்றார். அங்கு சீன அதிபர் ஸி ஜின்பிங் உடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து இரு நாடுகளும் எல்லைப்பகுதியில் ரோந்து பணியை படிப்படியாக குறைக்க ஒப்புக்கொண்டன. இந்நிலையில் பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனரியா நகரில் நடக்கும் G20 உச்சி மாநாட்டுக்கு இடையே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஒய்யுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் கைலாஸ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாடுகளும் விவாதித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 4 ஆண்டுகளுக்கு பின் கைலாஷ் யாத்திரை தொடங்க இருக்கிறது. சில ஆண்டுகளாக இந்தியா சீனா உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் இந்த நகர்வு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.